வணக்கம் ஆதன் தமிழ் சேனல் நேயர்களே, என் பேர் சிவகுமார். தமிழக காவல்துறையில் வந்து பணிபுரிகிறேன். ஆதன் தமிழ் சேனல்கிட்ட என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, அவங்க பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் விட்டுட்டு ஏன் வந்து ஒரு சாதாரண தலைமை காவலர் என்ன தேர்ந்தெடுத்தாங்கன்றது வந்து தெரியல. அதில் நான் புரிஞ்சுட்டது என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் எல்லா கஷ்ட நஷ்டங்களும் தெரியும் அப்படின்றது வந்து அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து, இந்த 21 நாள் ஊரடங்கை வந்து இவங்கெல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றது. 21 நாள் ஊரடங்கை வந்து ஒரு நாட்டோட பிரதமர் வந்து அறிவிக்கிறார் அப்படின்னா, அதனால் எவ்வளோ பொருளாதார வீழ்ச்சி, அதில் நாடு எவ்வளோ பெரிய இழப்புகள்லாம் சந்திக்க நேரிடும், இதெல்லாம் இருந்தும் அவர் சொல்கிறார் அப்படின்னா, அதில் வந்து எவ்வளோ பாதிப்பு மக்களுக்கு ஏற்படுத்தும், இந்த கொரோனா வைரஸால் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தும், நம்மளுக்கு பொருளாதார வீழ்ச்சி ஆனால் கூட பரவாயில்ல, ஆனாலும் ஒரு உயிர் கூட போகக்கூடாது அப்படின்றதுனால இந்த ஊரடங்கு உத்தரவை அவங்க சொல்லியிருக்காங்க. இதை கண்டிப்பாக ஒவ்வொரு குடிமகனும் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். காவல்துறையின் தாழ்மையான வேண்டுகோள், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது கேள்வி வந்து, காவல்துறை வந்து கொரோனா வைரஸுக்காக என்ன மாதிரியான விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லா பேரிடர் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா, காவல்துறை வந்து அந்த பேரிடர் காலத்தில் வந்து எது சம்மந்தப்பட்டதாக இருக்கோ அதுக்கான எல்லா விதமான விழிப்புணர்வுகளும் வந்து காவல்துறை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை மட்டும்தான் பொதுமக்கள்கிட்ட நேரடியாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊடகம், நேரடியாக மக்கள் கூட வந்து போய் பேசக்கூடிய பழகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போலீஸுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் போலீஸ் தான் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்லி அரசாங்கமும் சொல்லும், மக்களும் வந்து ஈஸியாக ரீச் ஆகும் மக்களுக்கும், அதனால் வந்து நம்மகிட்ட தான் சொல்லுவாங்க. இந்த தடவை அதில் பார்த்தீங்கன்னா, இந்த தடவை வந்து கொரோனாக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிறைய விழிப்புணர்வு பதிவுகள், நிறைய விழிப்புணர்வு பதவிகள், மக்கள் அதிகமாக எந்தெந்த இடத்தெல்லாம் கூடுறாங்களோ அந்தந்த இடத்தெல்லாம் வந்து நிறைய விழிப்புணர்வு பதவிகளை வச்சு அவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். நிறைய மக்கள் கூடுற இடத்துல வந்து சானிடைசர், ஹேண்ட்வாஷு இதெல்லாம் நிறைய வாங்கி வச்சு, குறைந்தபட்சம் எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ, எங்களுடைய மேலதிகாரிகள் எவ்வளோ பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. மூணாவது வந்து சவால்கள். சவால்கள் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 144 தடை உத்தரவு போட்டதில் வந்து நடைமுறைப்படுத்தக்கூடியன்றதுனா, இந்த 144 தடை உத்தரவு வந்து ஃபீல்டில் எடுத்துகிட்டு போயிட்டு செயல்முறைப்படுத்தக்கூடியது, இதை வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிக்க போகிறது, பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இதை செஞ்சு முடிக்க போகிறது எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை மட்டும்தான். காவல்துறை தான் இதை கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும். இதில் வந்து நிறையா, இப்போ நீங்கள் கூட இப்போ நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மற்ற மாநிலத்தை விட தமிழக காவல்துறை பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக நிதானமாக, நம்ம டிராஃபிக் எஸ்ஐசர் திரு ரஷீத் கூட வந்து கையெடுத்துலாம் கும்பிட்டு கேட்டிருக்காரு, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க, வீட்டை விட்டு வெளியில் வராதிங்கன்னு சொல்லி அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க சொந்தக்காரங்களுக்கு எப்படி சொல்லுவாரோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, மற்ற மாநிலத்தில் உள்ள காவல்துறைக்கும் நம்ம காவல்துறைக்கும் இது மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். இதெல்லாம் செயல்முறைப்படுத்துறதுக்கு நிறைய சவால்கள் வந்து எங்களுக்கு காத்துட்ருக்கு. இந்த 21 நாளில் வந்து இன்னும் நிறைய வந்து பாடங்கள், மக்கள் எங்கள்கிட்டருந்து கற்றுப்பாங்க, நாங்கள் அவங்ககிட்ட இருந்து கற்றுப்போம். நாலாவது, குடும்பத்தை வந்து நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. குடும்பத்தை வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும், அரசாங்கத்துக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும், பொதுமக்களுக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும், ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு இது நீங்கள்மா என்ன நீங்கள் பாதுகாப்பு எடுத்துருக்கீங்க, பாதுகாப்பு நடவடிக்கை என்னென்ன மாதிரி எடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க. பிள்ளைகளை வந்து கண்டிப்பாக வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன், எல்லோரும் சொல்லியிருக்கோம். என்னென்ன வீட்டுக்கு தேவையானதோ கண்டிப்பாக அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு, அதனால் வெளியில் போக வேண்டிய வேலை கிடையாது. நான் வேலை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த இதெல்லாம் நான் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்றேன். மேக்ஸிமம் எந்த எல்லா விதமான அத்தியாவசியமான கடைகளும் திறந்து தான் இருக்குது. பொதுமக்கள் வந்து நிறைய, அதுக்காக நீங்கள் போய்ட்டு கூட்டம் போட்டு கூட தேவையில்லை. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்மகன், உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாராவது ஒருத்தவங்க தானே, ஒருத்தர் மட்டும் வெளியில் போயிட்டு
தேவையான பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வரும்போது உங்களுடைய கைகளை சுத்தமாக சானிடைசர் போட்டு கழுவிட்டு, ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் சானிடைசர் போட்டு கழுவுங்க, பாதுகாப்பாக இருங்க. அந்த மாதிரி பொதுமக்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் நாங்கள் சொல்கிறோமோ எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் அதை கண்டிப்பாக எடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வந்து எல்லாமே இறைவனோட செயல்தான். நாங்களும் வெளியில் முடிச்சுட்டு டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது சுத்தமாக தான் வீட்டுக்கு போகிறோம். எல்லாத்தையும் குளிச்சு கழித்து முடிச்சுட்டு சானிடைசர் போட்டு கழுவிட்டு சுடு தண்ணியில் குளிச்சுட்டு இந்த யூனிஃபார்ம் போயிட்டு கழட்டிட்டு போட்டுட்டு திருப்பி நாளைக்கு வேறு யூனிஃபார்ம் தான். இதனால் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லை, இதெல்லாம் சமாளித்து தான் ஆகணும். என்ன பண்ணுறது, காவல்துறையில் சேர்ந்துட்டோம்ல. லாஸ்ட்டாக என்ன கேட்டாங்க, உயிரை பணையம் வச்சு. உயிரை பணையம் வச்சுன்னா போலீஸ் வேலைக்கு சேரும்போதே வந்துட்டு நம்ம உயிரை பணையம் வச்சு தானே சேர்றோம், அதனால் வேறு ஒன்றையும் பண்ண முடியாது, உயிரை பணையம் வச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த நாட்டுக்காக தான் சேவை செய்ய நாங்கள் வந்திருக்கோம். இராணுவம் எப்படி எல்லையில் பாதுகாப்பாக மக்கள் இருக்கிறதுக்கு வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி நாங்களும் நாட்டில் உள்ள மக்களோட பாதுகாப்புக்காக நாங்கள் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு பேரிடர் காலத்துலேயும் சட்டம் ஒழுங்கையும் பாதுகாக்கணும், குடிமக்களையும் பாதுகாக்கணும். இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா மக்கள்கிட்டுமே போய்ட்டு ஒரு ஈஸியாக பாண்டா கூடுது யாருன்னா போலீஸ் மட்டும்தான். அதனால் கண்டிப்பாக போலீஸ் வந்து எப்போவுமே பொதுமக்கள் நலன் சார்ந்து தான் இருக்கும். இதில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்காக தான் நாங்கள் வந்து ரோட்டில் நின்று கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம். ஒரு உயிர் கூட போகக்கூடாது. சைனா மாதிரியோ இத்தாலி மாதிரியோ ஒரு அங்கே உயிர் பலியான மாதிரி நம்ம நாட்டில் வந்து ஒரு உயிர் கூட பலியாகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம நாட்டோட பிரதமரும் நம்ம தமிழகத்தோட முதல்வரும் காவல்துறை அதிகாரிகளும் எல்லாருமே நிறைய நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க. நீங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றது வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். பொதுமக்கள் தயவு செஞ்சு இந்த 21 நாள் முடிகிற வரலையும் அத்தியாவசியங்களான தயவு செஞ்சு வெளியவே வராதிங்கன்றேன். இன்றைக்கி மதியம் ரெண்டு பேர் பிடிக்கும்போது ஒரு திருட்ட ஒரு பையன் சொல்கிறான், ஏரியை எப்படி இருந்து சுற்றி பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படின்றான். நிறைய வந்து காவலர்களுக்கு வந்து மன உளைச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய மாதிரி செயல்களை வந்து நிறைய செய்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் வீட்டில் இருங்க, நம்ம உயிர் ரொம்ப முக்கியம். உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களை குடும்பத்துக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களோட உயிர் வந்து ரொம்ப முக்கியம். அதற்காக இந்த பேரிடர் காலத்தை வந்து நம்ம சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுங்க. ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு சுகாதார ஊழியரும், ஒவ்வொரு டாக்டரும், ஒவ்வொரு நர்ஸும், ஒவ்வொரு போலீஸும் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து ஃபீல்டில் வந்து இறங்கி நின்று பார்க்குறோம். அதனால் தயவு செஞ்சு ஒவ்வொரு குடிமக்களும், ஒவ்வொரு நம்ம தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும், நீங்கள் இந்த அசாதாரண சூழ்நிலையை மனசில் வச்சுக்கிட்டு வெளியில் வரக்கூடாது அப்படின்னு வந்து தாழ்மையாக வேண்டுகோள் வைக்கிறோம். ஒரு சாதாரண காவலனா, உங்களோட அண்ணனா, உங்களோட தம்பியா, இதை நினச்சி இந்த கருத்தை நீங்கள் உள்வாங்கிட்டு நீங்கள் வீட்லேயே இருக்கணும். நம்மளுடைய சன்னதியர் வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து வரணும், நம்ம யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் எல்லாரும் உழைக்கிறாங்க. நம்மளும் அதற்கான முயற்சியில் கண்டிப்பாக ஈடுபடணும். ஜாதி மத இன அரசியல் பேதங்கள் எல்லாத்தையும் கடந்து மத்திய மாநில அரசுகள் எடுக்கும் இந்த மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைக்கு நம்ம எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப தாழ்மையாக அவங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். மீண்டு வருவோம் ஒற்றுமையுடன்.